ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மமா சமையலில் டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் மெல்ட் ஆனதும் நான் ஆல்ரெடி பன்னீரில் உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே அதை சேர்த்துட்டு மேலோட்டமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது எடுத்துடலாம் அதோடையே எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ஓகே பன்னீர் கிரேவி பட்டரில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பட்டர் இல்லைனா நார்மலான குக்கிங் ஆயிலையே ட்ரை பண்ணலாம் இப்போ இதோட ஷாஹி ஜீரா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஓகே அதை சேர்த்து வதக்கிக்கிறலாம் இப்போ இதோட நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டுமே நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ இது சேர்த்து இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனாலாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் ஸோ அதுக்காண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சுருக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்துருவோம் ஸோ லைட்டாக இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் வெந்தய கீரையும் எடுத்து கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இது சேர்க்கும் போது நம்மளுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுருக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நமக்கு டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ